ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிரியேடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒயரை சொருகி விடுறதுக்கு செலவே இல்லாமல் நாமளே எப்படி ஒரு குட்டி டூல் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒயரஸ் சொருகிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஆக்சுவலி அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களோட டங் கிளீனர் அந்த டங் கிளீனரோட இது வந்துட்டு ஃப்ரீயாக வரும் இது பழுல அழுக்கு எடுக்கிறது போல இருக்குது அது எனக்கு சரியாக தெரியல அது ஒரு கடையில் பார்த்ததும் இது குட்டியாக இருக்குது ஒயர சொருக்கி விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டங் கிளீனர் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒயரை ஒறுக்கிறதுக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை ஒரு வீடியோவாகவும் போட்டிருந்தேன் சில பேருக்கு அந்த டங் கிளீனரோட இந்த டூல் வந்துட்டு கிடச்சிது சில பேருக்கு வந்துட்டு கிடைக்கல இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பொருளை வச்சு அதே மாதிரி ஒயரை சொருகிறதுக்கான டூல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் தான் இந்த டூலை நம்ம செய்ய போகிறோம் இது என்னென்னாக்கா ஜென்ஸுங்களுக்கு புதுசாக ஒரு ஷர்ட் நம்ம கடையிலேருந்து வாங்கும் போது அந்த காலருக்குள்ளே க்ரிப்புக்காக ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா அதுதான் இது இதில் தான் அந்த டூல் நம்ம செய்ய போகிறோம் இது ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா போதும் ஏகப்பட்ட டூல் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு ஒரு குடைக்கும் ஒரு ஒரு டூல் வீட்லேயே நீங்கள் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் இதில் ஆல்ரெடி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி இந்த ஊசியை செஞ்சு பார்த்தேன் செஞ்சு பார்த்துட்டு ஒயரை சொருகி விட்டேன் உண்மையாக ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ஊசி ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஸோ ஒரு ஒன்றரை இன்ச் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க போதும் நீங்கள் கண்டிப்பாக தீபாவளிக்கு ஷர்ட் வாங்குவீங்க இல்லையா அந்த மாதிரி ஷர்ட் வாங்குனீங்கன்னா அந்த காலருக்குள்ளே இருக்கிற இதை மட்டும் தூக்கி போடுறாதீங்க எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒன்றரை இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு ஒயரை சொருகி விடுறதுக்கு வசதியாக கொஞ்சம் ஷார்ப்பாக ஏரோ மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண இந்த டூல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டுக்குள்ளே இப்படி போய் வெளிப்பாக்கமாக வரணும் அந்த ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயரை விட கொஞ்சம் தடிமனா இந்த டூலை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதுக்குள்ளே ஓட்டையை போட்டு ஒயரை கோர்க்க முடியும் இப்போ அடுத்து இந்த டூல வந்துட்டு ஒரு சின்ன ஓட்டை போட போ ரவுண்டாக ஒரு ஒயர் உள்ளுக்குள்ளே போகிற அளவுக்கு ஓட்டை போடணும் இந்த ஓட்டை போடுற அந்த வீடியோவும் எடுத்தேன் அப்புறம் யோசித்து பார்த்தேன் இது வந்துட்டு வைலண்ட் கண்டென்ட்ல போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நைஃபு அதை ஹீட் பண்ணுறது இந்த ஓட்டை போடுறது இதெல்லாம் வந்துட்டு யூடியூப் பாலிசி பிரகாரம் காம் காமிக்க கூடாது ஆனால் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சேனலில் வந்துட்டு காமிக்கிறாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பயம் ஏன்னா கஷ்டப்பட்டு உருவாக்குன சேனல் நேற்றுக்கு மிஸ்டர் ஜிக்கு அவங்களோட சேனலையே வந்துட்டு டெர்மினேட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவ்வளோ பெரிய சேனல் என்ன பிரச்சனைன்னு தெரியல யூடியூப்ல இருந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க சரி எதுக்கு வந்து இதெல்லாம் போய் காமிச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் நம்மளோட சேனல் நலனுக்காக இதை நான் காமிக்கல ஒன்றும் இல்லை ஒரு கம்பி இல்லை நைஃப் ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்டவ்ல ஹீட் பண்ணி இதில் ஒரு நடுவில் வந்துட்டு ஒரு ஓட்ட ஒன்று போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த ஒயர் போகிற அளவுக்கு இந்த ஓட்டம் இருக்கணும் ஓகேவா இப்போ பாருங்கள் ஒயரை கோர்த்தாச்சு இப்போது எவ்வளோ ஈஸியாக இந்த ஒயரை வந்துட்டு இந்த கூடைக்குள்ளே ப்ளக் இன் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம கூட பின்னுற இந்த ஒயர் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுனாக்கா ஈஸியாக வந்துட்டு நம்மளால சொருக்கி விட்டுடலாம் அதே தின்னான ஒயர் வச்சு இந்த கூடை போட்டுட்டோம்னா ஃபைனலாக அந்த ஒயரை வந்துட்டு ப்ளக்இன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த ஒயரை ப்ளக் இன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் நீங்கள் ஒயர் பாஸ்கெட்லாம் ரெகுலராக போடுறீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இப்போ நான் காமிச்சலியாக ஷர்ட் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது அதே மாதிரி திக்காக கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வேறு ஏதாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதுலேயும் இந்த டூல் நீங்கள் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அதே சமயம் அந்த கார்னரை வந்துட்டு சிசரை வச்சு கட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஓட்ட போடுற அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் என்ன கிடச்சாலும் நீங்கள் இந்த டூல் செஞ்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பழைய ஏடிஎம் கார்டு அதுக்கப்புறமா ஐடி கார்டு வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போடுறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி திக்கான பிளாஸ்டிக் கார்டு நீங்கள் எது இருந்தாலும் இந்த டூல் நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபிளெக்சிபுளாக இருக்கணும் அதே சமயம் சிசர் வச்சு கட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் நைஃப் வச்சு ஓட்ட போடுற மாதிரியும் இருக்கணும் அந்த மாதிரி மாதிரி எந்த பிளாஸ்டிக் கிடச்சாலும் இந்த டூல் நீங்கள் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வேண்டான தூக்கி போடுற ஒரு பழைய பொருளை வச்சு ஒயரை ப்ளக்இன் பண்ணுற டூல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் இந்த மாதிரி பறவைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த பறவைகள் அதுக்கப்புறம் டாய்ஸ்க்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது எல்லா பேஸ்கெட்டும் ரொம்ப சிம்பிளாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்